வருங்க மாங்கலாம் பக்கத்தில் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வரோம். முடிஞ்சது எல்லாரும் வந்து பறித்து வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வரோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவுக்கு காலையில் அது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதில் தொழில் முயற்சி ஒன்று செய்கிறார். சாப்பிட்டீங்களா? இல்லை இல்லை வேணாம் வேணாம் இல்லை 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 வேணாம் வேணாம். வணக்கம் ப்ரோகளே, இன்றைக்கி பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்குன்னு சொல்லக்கூடாது, நேற்று நடந்தது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். நான் அதையும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த வீடியோ என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 சந்தாதாரர்கள், அதாவது 10,000 உறவுகளை வந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக நான் சம்பாதிச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எடுத்திருக்கு. முதல்ல ஒரு சேனல் செஞ்சுனாங்க, அது பிறகு விட்டுட்டோம். புதுசாக ஒரு சேனல் தொடங்கி இப்போ 10,000 சப்ஸ்கிரைபர்ஸோடு உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நான் தனியாக என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் அவ்வளோத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய நன்றி. அடுத்தது ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய கிவ்அவே இருக்குது. கிவ்அவேன்னு சொல்லி இதே மாதிரி ஒரு நல்ல விஷயமே தான் வந்து பண்ண போகிறேன். அதால் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து இருக்குமென்று நம்புகிறேன். சந்தோஷத்தை வந்து நாங்கள் நல்ல முறையில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது வந்து உங்களால் தான் வந்திருக்கு. உண்மையிலே அதுக்கு மிகப்பெரிய நன்றி. நான் என்று மட்டும் சொல்லல, அது உங்களால் தான் நான் இந்த இடத்துல 10,000 சந்தாதாரர்களோடு நிற்கிறேன். உங்களால் தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிற நல்ல காரியத்திலே நீங்கள் உங்களுக்கும் பங்கு இருக்குது. தொடர்ந்தும் நீங்கள் ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க, என்ன நடக்க போகுதுன்றது முழுமையாக பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுனுக்கு வந்துவிட்டோம். டவுன்லேருந்து இப்போ நாங்கள் ஒரு சாப்பாடு கடைக்கு தான் போகிறோம். இப்போ நாங்கள் சாதாரணமாக இந்த நாளை செலிப்ரேட் பண்ணிக்க கொஞ்சம் விசேஷமாக செலிப்ரேட் பண்ணணுமென்றதுக்காண்டி நாங்கள் எப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணிக்க ஒரு சாப்பாடு கடைக்கு போய் உயர்தர சாப்பாடு கடைக்கு போய் சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் டே, அதால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன் எல்லாம் அப்படி மும்முரமாக இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களால் பாருங்க, அப்படியே தொடர்ந்து பண்டிகை காலங்கள் வரதால் அப்படியே கிறிஸ்மஸ் அங்கால வருஷம் பிறகுது, அதுக்கு பிறகு தைப்பொங்கல் அப்படி எல்லாம் வரதால் இந்த நகர்ப்புறம் எல்லாமே பார்த்திங்கனாலே பயங்கர க்ரௌடாக இருக்குது. அதோட அதிகளவான வியாபாரங்களும் நடந்து கொண்டிருக்கு. வார இடங்கள் போகிற இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸுக்கு வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். காகில்ஸ் எல்லாம் பாருங்க அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி, வாசல்லையே நல்ல வடிவாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரியகுளம் அந்த விஹாரிக்கு முன்னால் வந்துட்டோம். இதிலான அந்த சாப்பாட்டு கடை இருக்குது. இந்த சாப்பாட்டு கடைக்கு பெருசாக ஆக்கள் வரமாட்டேன்னு வேண்டாம், கொஞ்சம் விலை கூட. நாங்களே இப்போ இருந்துட்டு தான் வருவோம். இங்கே தான் நாங்கள் சாப்பாடு கட்ட போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா அக்ஷதை உயர்தர சைவ விருந்தன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ கடைக்குள்ளே வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே புஃபே சிஸ்டம் மாதிரி இருக்குது. வெள்ளை ரைஸ் இருக்குது, மஞ்சள் ரைஸ் இருக்குது, இங்கால அப்படியே குழம்பு பருப்பு இப்படி எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பழம் சகலதும் இருக்குது. இதில் தான் நாங்கள் இங்கே வாங்க போகிறோம். அதான் மிரக்கறி சாப்பாடே இல்லை, ஓ 10 பார்சல். சாப்பாடு பாசல் வாங்கியாச்சு. கொண்டே சேர்க்கணும். முதல்ல வந்து நல்லூர் கோயில் இருந்து ஆரம்பிப்போம். ஜோதிச்சு வச்சிருக்கேன். அப்படியே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடை வாங்கிட்டு நல்லூர் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பயங்கர சந்தோஷமாக இருக்குது, போய் பார்ப்போம்.
கவனம் ஐயா. தரம் தரம் இருக்கு இருக்கு. கோயில வந்து என்ன கிரைச்சு வாரம்மா, மண்டை உடச்சி விடணும். அந்த அதுல நிக்கிறவர் அவரு வருங்க மாங்களா பக்கத்தில் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வருவோம் ப்ரோ, வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வரோம். முடிஞ்சது எல்லாரும் வந்து பறித்து வாங்கிட்டு நம்ம போய் வாங்கிட்டு வரோம். இதுலேயே நில்லுங்க, போயிட்டு வரோம். சரி சரி நில்லுங்க, இதில் நாங்கள் வரோம். வாங்கிட்டு வருவோம் ஐயா, இதில் நில்லுங்க. எடுங்க எடுங்க. இதில் இப்போ நாங்கள் கொடுத்த நாங்கள் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி இல்லாமல் வந்துட்டினும். அதில் வந்து கொடுத்த எல்லாருக்குமே சந்தோஷம். அதில் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருந்தது, அந்த ஐயா வந்து வாங்கிட்டேன். அதெல்லாம் எனக்கு பயங்கர கவலையாக போயிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரால் ஏழும். அப்போ அவர் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். அங்கால ஒரு ஐயா இருந்தவர், அவர் அந்த ஐயாவுக்கு காலு மேலாது, மற்ற இன்னொரு ஐயாவுக்கும் கொடுக்கலாம் போயிட்டு. அப்போ நாங்கள் இன்னொருக்கா போய் வாங்கிட்டு திருப்பி வந்து கொடுக்க போகிறோம். நான் நினைக்கல இந்தளவு இந்த இடத்துல இவ்வளோ பேருக்கு முடியும்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இதில் வந்து எனக்கு என்னென்ன உண்மையாக சந்தோஷமாக தான் கொடுத்து கொண்டிருப்போம் வேண்டிட்டு நாங்கள் போய் கொடுத்து நாங்கள் முதல் தடவையாக இல்லையா. அப்போ போன இடத்துல வந்து முடிஞ்சிச்சு, அதனால் இங்கே வந்து வாங்குவோம்னு வந்திருக்கிறோம். சந்தோஷமாக கொடுப்போம்ன்ற இடத்துல பயங்கர கவலையாக போயிடுச்சு. உண்மை பத்து மரக்கறி பசங்க முடிஞ்சோம். இப்போ வந்து சொக்கண்ண கடைக்கு வந்து நாங்கள் அதில் வந்து சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுதான். சனிக்கிழமை வந்து கொஞ்சம் தான் எடுக்கிறவன். அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் கொடுக்கலாதால் இன்னும் கொஞ்சம் பார்சலை எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு போகிறோம். இதில் ஒரு கடை இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னா அங்கே தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அங்கேயும் போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டு அங்கே கொடுப்போம். இந்த நல்லூர் கோயிலுக்கு பின்னாலேயே பார்த்தீங்கன்னா இதில் லெமன் ட்ரீன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இந்திய உயர்தர சைவ உணவகம் என்று போட்டிருக்கு. இங்கே தான் நாங்கள் போய் இஞ்சி நாட்டுக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். அஞ்சு மரக்கறி பசல் தான், மரக்கறி பசல் அஞ்சு தான். எவ்வளோ உண்டு புத்தரிசி? இப்போ நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ அந்த கொடுக்காதாக்களே கொடுக்கணுமன்றதானேண்டா அவைக்கு தான் உண்மையிலே முக்கியமாக கொடுத்துருக்கோம். வந்து பறிக்க வலிக்கிடணும், அதால் அதையும் தடுக்கலாதானே. அப்போ அதால் இப்போ திருப்பி வாங்கிட்டு போகிறோம். இப்போ இன்னொரு கேள்விக்குரியன்டா, இப்போ வாங்கினாக்களும் வந்து திருப்பி வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏதாவது சமாளித்து தான் போகணும். முதல் தந்துட்டேன் இல்லை சார், அந்த ஐயாவுக்கு கொடுக்கல, அந்த ஐயாவுக்கு இருக்கா கொடுத்துட்டு மிஞ்சினா தார். அது இல்லையண்ணா இந்த ஐயா தான் நாங்கள் முதல் கொடுக்கல, வாங்கிட்டு வந்தோம். சரி ஓகே, சரிதானே ஐயா? ஏன் அடித்தவர் நின்று அடித்து போட்டு போகிறாங்க ஏன்னா கரவத்தில் இருந்தது வெள்ளு கப்பி தம்பி ஆஸ்பத்திரி குளிச்சு எல்லாம் போயிட்டு. இப்போ இதில் என்னென்ன என்ன விஷயம் நடக்குதுன்றா, உண்மையிலேயே கஷ்டப்பட்டாக்களுக்கு போதா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி வருது. ஏன்டா வந்து வாங்கினாக்களும் திருப்பி வாங்கிட்டேன். அதோட இதில் பார்த்தா சைக்கிளில் வாங்கிட்டு அவன் வீட்டு சாப்பாடுக்கு கொண்டு போயிடும். பயங்கர சந்தோஷமாக தான் வந்து நான் கொடுத்தது சந்தோஷம். ஆனால் அந்த நேர்மையாக சரியாக போக வேண்டிய ஆக்களுக்கு கொடுக்க இல்லாமல் இருக்குது. இதில் முன்னுக்கு நிற்கிற கடைக்காரனே இப்போ ரெண்டாவது தடவை வரைக்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கூப்பிட்டு கேட்குறார். நாங்கள் இப்போ கூப்பிட்டு சொன்னாங்க, இப்போ முதலே தந்துட்டேன் தானே ஐயான்னு சொல்ல அதுக்கு பிறகு சத்தம் போடாமல் இருக்கணும். அந்த கடைக்காரரால் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிடவே இல்லை. இதில் உண்மையிலேயே கஷ்டப்பட்டாக்கள் இருக்கணும், இல்லைன்னு போய் சொல்ல வரையில.
அடுத்ததாக வந்து பாசல் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதையும் வேறு ஆக்களுக்கு கொண்டே கொடுப்போம்ன்ற நோக்கத்தில் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அந்த போகிற வாசலடியில் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்போ அவடத்தை போய் பார்ப்போம், அதில் ஆக்கள் இருந்துச்சுன்னா வீட்டை கொடுப்போம். இல்லை பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ சனம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன்னு சொல்லி அதான் அந்த நோயாளர்களை பார்வையிடுறதுக்கான நேரம். அந்த கிணவர் நிற்கிறோம். இதில் ஒரு ஐயாவுக்கு வந்து காலையில் அது ஹாஸ்பிட்டல் அடியில் நிற்கிறார் பாருங்க. வேறுட்டு தான் கொடுக்க போகிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவுக்கு காலையிலாது, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதில் தொழில் முயற்சி ஒன்று செய்கிறார். அதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், அந்த ஐயாவுக்கு நான் உண்மையிலே காலையெல்லாம் நினச்சி தான் கொடுக்க போனேன். ஆனால் அவர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா தோடம்பழங்கள் அதில் தான் விற்று கொண்டிருக்கிறார். கொடுக்க பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அதான் பார்த்தீங்கனாலும் அவர் வந்து அதில் காலையில் அடியுமே தான் வந்து வேறப்பட்டேன் கையேந்த கூடாத தாண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ட தொழில் முயற்சியோ அதில் ஏதோ ஒரு தோடம்பழமோ இன்னும் விற்று தான் தண்ட நாளாந்த வாழ்க்கையோ இதன்றார். உண்மையிலேயே அது நல்ல விஷயம், பயங்கர சந்தோஷமாக இருந்தது அந்த ஐயாவுக்கு கொடுக்க. இதில் ஒரு அம்மம்மா இருக்கிற அடிக்கடி பார்க்குறாங்க. சாப்பாடு பாசல் இருக்குது வேணுமா? அம்மா சாப்பாடு பாசல் தரவா? சாப்பிட்டீங்களா? ஆ சரி சாப்பிடுங்க. இதில் வளமையை பார்க்குறாங்களே தான் கொடுக்கணும் போல இருந்து. சரி ஓகே மேம் வரோம். இல்லை இல்லை வேணாம் வேணாம், இல்லை 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 வேணாம் வேணாம். சரி 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 தாங்க, ஓகே ஆசையாக தரீங்க. சரி நன்றி அம்மா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம் சாப்பாடு எல்லாம். கடைசியாக வந்து கொடுக்க ஒரு அம்மா வந்து கச்சா தந்தவா, நான் கூட வேண்டாம் வேணாம்னு மறுத்தனால் மறுத்தாலும் பார்த்தீங்கன்னா தந்தவா பயங்கர ஆசையாக இருந்தது. அது வாங்கிட்டோம் சாப்பிடுவோம். அதுக்கு முன்னே சில விஷயம் சொல்லுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா, வளமையாக கேம்பஸ் இல்லாதையெல்லாம் நாங்கள் அந்த வெள்ளப்பெருக்கு வேலைக்கெல்லாம் நாங்கள் கொண்டு நிவாரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அது வந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி போட்டு நாங்கள் கொடுக்குறக்க இருக்கிற சந்தோஷத்தை விட இப்போ நாங்களே எங்களை கை காசை போட்டு வாங்கி கொடுக்குறது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சில சில தவறுகளிடையே நடந்திருக்கலாம், அதை மன்னிச்சு கொள்ளுங்க. என்னடா வந்து கொண்டோல் பண்ண இல்லாமல் போயிட்டு தங்களால் இயலுமாக இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து வாங்க வலிக்கிட்டும் அதையும் வந்து தடுத்துக்கொள்ளாது, அதோட நல்ல சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதில் வந்து கடைசியாக வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து கொடுத்துனாங்க. நாங்கள் வளமையாக இந்த பண்ணையடியில் இருக்க பார்க்குறாங்கள அதில் இது கொடுக்கணும் போல் டக்குன்னு ஞாபகம் வந்தோன்னே தான் நாங்கள் இதில் வந்துனாங்கள். வந்தோடனே பார்த்தீங்கன்னா வேணாம் வேணாம் அவனை மறக்க கச்சான் தந்தவா அவனை மனசை பாருங்க. நாங்கள் வந்து கொடுக்க பிரதிபரனாக வந்து ஒரு கச்சான தந்துருக்குறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் ஏன் எடுத்து போடுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் இயலுமெண்டா நீங்களும் யாருக்காவது உதவி செய்யலாம்ன்ற நோக்கம் மட்டும்தான், மறுபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை. உங்களால் இயலுமெண்டா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு வந்து சாப்பாடு பசலை வாங்கி கொடுங்க. கொடுக்க உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அது சொல்லி வார்த்தையே இல்லை. நீங்கள் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் பிறகு நான் உங்கள் கஜன்.